செயல் இதுதானா நடப்பது சரிதானா கேள்விதான் கேட்கப் போனா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா ரெட் அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம் மழை முன் பற்றி அமைச்சர் கே நேரு அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சேலத்துல எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் இப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இனி கிச்சன் கேபினட்ல காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் சேலத்துல வர பேமஸ் இல்லையா மாம்பழம் எல்லாம் எங்க போறது அரசியல் தொண்டர்கள் அப்படின்னா அதிமுக ஆல்ரெடி மாம்பழம் அரசியல் தாங்க சரி நீங்க சொல்லுங்க சரி 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 என்ன விஷயம் சேலத்துல என்ன இப்ப எல்லாரும் இந்த கட்சியில ஆள் சேர்ப்பு அப்படி சொல்லக்கூடாதோ தொண்டர் படைய வந்து போருக்கு அந்த தயாராக வந்து தயார் படுத்துறாங்க அதுதான் ஒட்டுமொத்த தொண்டர்களும் சேர்ந்து இபிஎஸ் அவர்களை மீட் பண்ண வந்து அவரோட பண்ண வீட்டுல

அந்த மாதிரி பின்னாடி தொண்டல் படை வந்து அண்ணன் வாழ்க வருங்கால முதல்வர்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அது சரி அதிமுகவோட ஃபங்க்ஷன்னா ஏதோ வந்து உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் தான் அங்க நடக்குது அங்க என்னங்க தமிழ்நாடு அரசு வாகனம் அதாவது தமிழ்நாடு அரசுனுடைய வண்டில வர கார் நின்னுட்டுருக்குது ஒரு மினி கவர்மெண்ட்டோ எப்படி இப்ப திமுக ஆட்சி மட்டும் கவர்மெண்ட் வண்டியா தான் அவரு சம்மந்தப்பட்ட பை தான் இருக்கும் அதெல்லாம் அதிமுகவில ஒன்னு வந்துரும்ல எதுங்க பிரச்சனையா பிரச்சனையே இருக்காதுங்க மாலை வந்துருச்சுங்க பெருசா அப்படியா என்ன பெரிய அளவுல ஆமா பெரிய அளவுல பெரிய தலைவர்ல மாலை போட்டு அவருக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அந்த மாதிரி நாங்களும் இங்க வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல அந்த இது நடந்துருக்குது சரி அந்த அதாவது அவரோட தலைமையில் நாங்க வந்துட்டோம் நாங்க தான் இனி நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு உறுதி கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாமா அவங்க அவங்க கொடுக்குற மாதிரி அந்த கூட்டத்துல கொடுக்குற மாதிரி ஒரு பக்கம் அதிமுக உறுப்பினர் சேர்க்கை தொண்டர்கள் எல்லாம் வந்து இன்னும் சேர்த்திருக்கிறது அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா கூட்டணி குறித்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து என்ன எதிர்பார்த்தீங்க நாலு பேர் உட்கார்ந்து பேசும் போதே தெரியும் பிஜேபி கூட நீ வைப்பாங்க யார் என்ன பேசிருக்கான்னு பேசியிருக்கான்னு சொல்லுவோம் மதுரையில பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க

இப்போ பாஜக அவ்வளோ இருக்கிறாங்க உண்மை தொண்டதாக இருக்காங்க பாஜக அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாம் அதை நம்ம இப்போ வந்து பார்க்க முடியாது வானிலையே நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு மாறுதான் அரசியல் மாறாதா அரசியல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்குன்னு சொல்றத பார்த்தா கூட்டணி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு அந்த அந்த டவுட் ஒன்று வருது அதான் ரெண்டு டைம் இருக்குதுங்க கூட்டணியை பற்றி எங்கள் அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்தார்கள் செய்வார்கள் ஆனால் அகில பாரத தலைவர்கள் எப்பொழுது எப்படி வேண்டுமோ எந்த வகையில் வேண்டுமோ அந்த வகையில் அவர்கள் முடிவு செய்வார்கள் இப்போ எங்களோட வேலை உறுப்பினர் சேர்ப்பு உறுப்பினர் சேர்ப்பு உறுப்பினர் சேர்ப்பு கூட்டணி சேர்ப்பு இல்ல எங்களோட வேலை கூட்டணி சேர்ப்பு இல்ல கூட்டணி சேர்ப்பு மதியில வேலை சோ இப்போதைக்கு போகஸ் வந்து அதுதான் உறுப்பினர் சேர்க்கைதான் கூட்டணி எல்லாம் அது நடக்கிறப்ப நடக்கும் தானே நடக்கும் என்ன நாங்க கட்சி இண்டிவிஜுவலா பலப்படுத்த போறோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் திமுக பத்தி ஏதோ விமர்சனம் பண்ணாங்கல்ல அதாவது சூஸ்வல் பண்ணுவாங்க அப்ப மலை ஏற்பாடு எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குதே எப்படி இருக்கும் திமுக ஆட்சியில பருப்பு கூட வேகாது போல இருக்கு துவரம் பருப்பு கூட ரேஷன்ல கிடைக்காதுன்னா எதுதான் கிடைக்க போகுது தீபாவளிக்கு கூட ரேஷனில் துவரம் பருப்பு கிடைக்காது என்ற ஒரு அச்சுறுத்தல் இன்று பொதுமக்களிடம் இருக்கிறது எவ்வளோ பெரிய முன்னாள் கவர்னராக இருந்தால் கூட பிஜேபியில் முக்கிய ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட டாக்டராக இருந்தால் கூட அக்கா ரேஷன் கார்டில் தான் துவரம் பருப்பு வாங்குறாங்க சொன்னாங்களா சொல்கிறாங்களே துவரம் போய் ரேஷன் கார்டை பார்த்துருக்காங்க ரேஷன் அரிசி கடத்தப்படுகிறது துவரம் பருப்பு கிடைக்க மறுக்கிறது அதனால் இது ஒரு ஒரு விளம்பரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அவ்வளவுதான் விஜய் அவர்கள் சரஸ்வதி பூஜை பூஜைக்கு வாழ்த்துலாம் எல்லாம் அவரோட பாதை ஏதாவது மாறிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா அக்கா தமிழ் சேகாட்ட கேட்க வந்து அவர் கொஞ்சம் மனம் திருந்திட்டாராங்க அதை தம்பி இந்த விஜய் உணர்ந்து கொண்டு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் மாறுவது மாற்றத்திற்கானது அது விஜய் அவர்கள் இன்னும் தீபாவளிக்கு வாழ்த்தையும் நாம் எதிர்பார்க்க அவர்கிட்ட மட்டும் இல்ல முதலமைச்சரிடமும் இருந்தும் தீபாவளி வாழ்த்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த டென்த்து டுவெல்த்துன்னு வந்துட்டாலே என்னெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது ஃபஸ்ட்டு நான் வரணும்னு நினச்சேன் ஜஸ்ட் நூல் இலையில மிஸ் ஆகி ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டேன் இப்போ பாஸ் ஆனதே பெரிய விஷயம் தான் அதை விடுங்க ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு ஒரு கவர் மாதிரி பெருசா இருக்கு சீல் போட்டுருக்கு அந்த சீலை வந்து ஓபன் பண்றாரு என்ன ரிசல்ட் ஏதாச்சும் இருக்கா உள்ள ரிசல்ட்டுக்கே ஆரம்பம் இதாங்க உள்ள அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அட்டவணை டைம் டேபிள் டைம் டேபிள் விட்டுருக்காங்க டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் விட்டுருக்கு வந்தாச்சு அதுக்குள்ள வர வந்தாச்சு இப்போ தான் கோட்டையெல்லாம் முடிச்சிருப்பாங்க அடுத்த பப்ளிக் எக்ஸாம் அது காலைல தூங்கி எழுந்தாலே அதுக்குள்ள ஒரு மாதம் முடிஞ்சிச்சான்ற ஃபீல் வந்துருது அந்த மாதிரி இருக்கு கடற்கரை வந்துருச்சு ஸோ என்னன்னா இதுதான் டைம் டேபிள் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து காட்டுறாரு பிளஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறும் பிளஸ் ஒன்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் டேட் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் டென்த் ஸ்டாண்டர்டுக்கான மெயின் எக்ஸாம் டேட் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறும்

சம்பளம் வர வேண்டிய விஷயம் அதே ஒன்றிய அரசு இன்னும் கொடுக்காம இருக்கின்ற போது இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாங்கள் ஸ்டேட் பண்டிலேயே அதை நாங்கள் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை பல்வேறு காரணங்கள் சொல்லி நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது அதை நீங்கள் முழுமையாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அழுத்தத்தையும் வலியுறுத்தலையும் தொடர்ந்து எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய அதிகாரிகள் மாசம் விட்டு ஆனால் டெல்லிக்கு போய் உட்காந்து செக்ரட்டரி பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு தான் இருப்போம் நாங்கள் அந்த அந்த முயற்சியை நாங்க வந்து கைவிடுவதாக இல்லை நாங்க தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே தான் இருப்போம் நாங்க இது ரெட்டுன்றாங்க ஆரஞ்சுன்றாங்க டிராஃபிக் லைட் கலர்லாம் எல்லாம் சொல்லி இருக்காங்க பயமா இருக்கு இருக்கும் ரெண்டு மூணு நாளுக்கு நீ அப்படி இருக்கும் அதுக்கு தயாராகிக்கோங்க பிரெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க மில்க் பேக்கெட் அதெல்லாம் எப்படி எல்லாம் எப்படி இருக்கா வடிகால் பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அரசும் தயாரா இருக்குது அப்படின்னு அமைச்சர் கே என் நேர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு கொண்ட அனுபவத்தின் காரணமாக எந்தெந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி நின்றது அதை எவ்வாறு எத்தின் நாள் நின்றது எப்படி எடுத்தோம் என்பதை முன் அனுபவமாக கொண்டு கூடுதலாக மின் இறைப்பான்கள் மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது மரம் இருக்கும் இயந்திரங்கள் சரியாக வைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி அறுபத்தி இடங்களுக்கு மேலாக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு பால் அதே போல் பிஸ்கட் அதே போல் ரொட்டி போன்றவை தயார் செய்ய வச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில தயார் செய்ய தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மழை வந்து பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இயற்கையாக தான் தண்ணி வடியும் இயற்கை மழைன்றது இயற்கையான விஷயம் தானே அது அது இயற்கையாக தான் போகும் ஓரளவுக்கு தான் ஆர்டிபிஷியலா எடுக்கவே முடியும் தம்பி மலை மோட்டார் இல்லாம மழை நீர் வடிகிறதுக்குள்ள இயற்கை அதான் தம்பி இயற்கை தான் ஒரே நேரம் தாமிரம் நீங்க வந்து ஏர்போர்ட்டில் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு என்ன தம்பி பண்ண முடியும் பிளைட்டை ஓட்ட முடியல இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்ம முதலமைச்சர் கொடுத்த தொகைக்கு இயற்கையா மழை பெஞ்சா வடிஞ்சிரு திடீரென்று அதிகமான மழை பெய்யும் போதுதான் சிரமம் அதுக்குதான் அந்த மோட்டார் அப்புறம் வேலைச்சேரி பக்கம் போனீங்களா வேலைச்சேரி பக்கமா நான் அந்த பக்கம் போறேன் எங்க வீடு இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் போய் பாருங்க கண்டுபிடிச்சாங்க ஏதோ ஆஃபரா ட்ரெஸ் ஏதாவது வந்துதா மழையை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல மழையை பத்தி ரெயின் கோட் விற்கிறாங்களா முன்னேற்பாடுகள் பண்ணிக்கோங்க முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க சொன்னாலும் சொன்னாங்க கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வேளச்சேரி மேம்பாலத்துல காரை கொண்டு போய் இப்பவே பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டாங்க ஆமா ஏன்னா இதுக்குள்ள தண்ணி வந்துருச்சா

அங்கே வந்து ஃபைன் போட்டிருக்காரு போலீஸ் ஆஃபீஸர் ஏன் நிறுத்தினீங்க இதுக்குள்ளே வந்து அப்படி ஆமாங்க ஃபைன்லாம் போட்டு நிறுத்தாச்சிங்க அப்படின்னு மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் டைமே நாங்கள் வந்து பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம் அதனால நாங்கள் வந்து வந்திருக்கோம் நார் ஜென்ரல் சர்வீஸ்க்கு பத்தாயிரம் ரூபா டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிதான் ஆயிடும் தண்ணியெலாம் உள்ளே பூந்துச்சுன்னா கார் வாங்கின ரேட்டுக்கு சர்வீஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து இப்படிலாம் விட்டுருக்குறாங்க சென்னையில் மழையெல்லாம் தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கறக்காக அதிகாரிகள் அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் தீவிரமாவே வேலையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களா தலைமை செயலாளர் அவர்களும் மழை வந்து வந்து எப்படி அந்த அந்த மேப்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அவரும் சில நாளைக்கு அதிக மழை இருக்கும் பதினாறு பதினேழு மிக அதிக மழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல மாவட்டங்களில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு இருக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க இதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று வந்து ஒரு ஆய்வு நடத்தினார்கள் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கி இருக்காங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அதன் படி எடுத்துட்டு இருக்கோம் அங்கங்கே பாக்குறங்க முதலமைச்சர் கோப்பை பறையாடு இப்படி வச்சிட்டு இருக்க மாதிரி போட்டோ எல்லாம் வந்து விளையாடுங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து ஆமா முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் தான் நடந்துட்டு இருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போட்டிகள் எல்லாம் தொடங்கி இருக்காங்க ஆமா நிறைய போஸ்டிங் தனம் ஸோ என்னன்னா இப்போ மாணவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அவன் விளாட்றாங்களே அமைச்சர் வந்து பார்க்குறாரு எப்படி விளாட்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு அந்த ஜூடோ இருக்கொள்ளுங்க இப்படி தூக்கி இப்படி போடுவாங்க அந்த அந்த கேம்லாம் நம்ம பசங்க வந்து சூப்பராக விளாட்றாங்க அந்த விளையாடன எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வின் பண்ணவங்களுக்குலாம் கேஷ் பிரைஸ் மெடல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆமா அது 1 லாக் 50000 75000 அப்படினு கேட்டகரி கேஷ் பிரைஸ் எல்லாம் இருக்கு ஆமாமா கேட்டகரி பிரிச்சு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க அப்புறம் போட்டிலாம் முடிஞ்சிருச்சு பிரைஸும் கொடுத்தாச்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் அந்த ராப்போல கிரியேட் பண்ணனும்ல என்ன சொன்னாரு வெரி குட் அப்படி அப்ரிஷியேட் பண்ணாரா அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணிட்டாரு அவங்க கூட உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிடுறாங்க அப்படியே பேசிட்டே சாப்பிடுறாங்க ஸ்டூடண்டோட ஸ்டூடண்டா மிங்கிலும் ஆயிட்டாரு ஓ

இன்று காலை இரண்டு மணி நேரம் முன்பு மீண்டும் முதலமைச்சர் அப்புறம் தலைமை செயலாளர் மூத்த அதிகாரிகள் தலைமையில் மீண்டும் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு எனவே இந்த முறை கண்டிப்பாக மழையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்கொள்வோம் வெற்றிகரமாக எதிர்கொள்வோம் என்று நம்பிக்கை இருக்கு அரசியல் இதெல்லாம்